1984 கலிபோர்னியாவில் ஸ்டிஃப்னி என்ற பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. இந்த குழந்தை பிறக்கும் போதே ஐஃபோ பிளாஸ்டிக் லெஃப்ட் ஹார்ட் சின்ட்ரோம் குறைபாட்டோடு பிறந்திருக்காங்க. இதனால இந்த குழந்தையோடு லெஃப்ட் ஹார்ட் வேலை செய்யல. சீக்கிரமாக இந்த குழந்தைக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா இறந்து போயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு டோனர் கிடைக்கிறது வாய்ப்பில்லை என்றதுனால டாக்டர்ஸ் முதல் முறையாக விலங்கோட இதயத்தை இந்த குழந்தைக்கு வச்சு பார்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கலிபோர்னியா அரசாங்கமும் அந்த குழந்தையோட அம்மாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால முதல் முறையாக ஆட்டோட இதயத்தை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது சரியா செட் ஆகலன்னு கடைசியாக பபூன் குரங்கோட இதயத்தை அந்த குழந்தைக்கு வச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் சக்சஸ் என்றதுனால குழந்தைக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி 21 நாள் கழிச்சு அந்த குழந்தை இறந்து போயிருக்காங்க. கடைசியாக டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரங்கோட இதயம் அந்த குழந்தையோட உடலை ஏத்துக்கலன்னு சொல்லி அந்த கேஸை முடிச்சிட்டாங்களாம். குழந்தையோட அம்மா இப்பவும் குழந்தையோட ட்ரெஸ்ஸையும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தையும் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க.